பள்ளி ஓகே தானே? ஓகே சார். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன என்ன ரீசன் நீங்கள் வந்தது? அறிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை கட்சி நாடார்களின் வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அண்ணன் அவர்களின் நினைவிடத்திற்கு நினைவஞ்சலி செலுத்த எங்கள் கட்சியின் சார்பில் செல்ல இருக்கிறோம். நெல்லை மாநகரில் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இங்கிருந்து புறப்பட இருக்கிறோம். குறிப்பாக தென் தமிழகத்தில் தொடர்ந்து ஜாதிய மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறையும் இதை நன்கு அறிவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று கூறினால் கூட, இதே திருநெல்வேலி ரயில் நிலையம் முன்பு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலை பளிங்கு போல் மின்னிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய இந்த கொடிகளை எல்லாம் நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும். ஒரு தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் வகையிலோ அல்லது ஒரு ஜாதிய மோதல்கள் உருவாகும் வகையிலோ அசாதாரண சூழ்நிலை தென் தமிழகத்தில் நடந்து விடாமல் தடுக்கக்கூடிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. இதை ஒரு வேண்டுகோளாகவே எங்களது சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறேன். ரேபு வெங்கி வெங்கடேஷ் பண்ணையார் நினைவு நாளைக்கு நீங்கள் போகிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி சுபாஷ் பண்ணையார் ஒரு வீடியோ போட்டிருந்தார், இருசக்கர வாகனத்தில் வர்றதுக்கு அனுமதி மறுப்பு, இது மாதிரி காவல்துறை நெருக்கடி இருக்குது அப்படின்ட்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக அதாவது அண்ணன் சொல்லியிருக்கிறது வந்து, அங்கே நினைவஞ்சலி செலுத்த வரக்கூடிய நாடார் சமுதாய இளைஞர்களாக இருக்கட்டும், இன்னும் பிற சமுதாய நண்பர்களாக இருக்கட்டும், யாரும் ஒரு பாதிப்புக்குள்ளாயிடக்கூடாது. ஒரு இருசக்கரங்களில் வாகனங்களில் வரும்போது அவங்க ஒரு சந்தோஷமாகவோ அல்லது ஒரு துக்கத்தை கொண்ட ஒரு இதாக அனுசரிக்கும் போது ஏதாவது ஒரு விபத்துகள் நடந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை இருசக்கர வாகனங்களில் நிறைய நினைவஞ்சலிகளில் பல தலைவர்களோட நினைவஞ்சலிகளில் இளைஞர்களோட ஒரு சில சாகசம் பண்ணுறோம், ஒரு சில சந்தோஷத்தை கொண்டாடுறோங்கிற மாதிரி நிகழ்வுகள்லாம் ஒரு சில இதில் ஆக்சிடெண்ட் ஆகி விபத்துகள்லாம் நடந்துருது. ஸோ அந்த மாதிரி விபத்துகள்லாம் நடந்துடக்கூடாது, அதனால் முன்னெச்சரிக்கையாக வாங்கங்கிறத மையப்படுத்தி தான் அண்ணன் சொல்லியிருக்காங்க. இப்போ கடந்த காலத்தில் கனிமொழி அவர்கள் ஒரு நாடார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாடார்னு பேரை பின்னாடி போடாதீங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. எல்லா தலைவர்களும் நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு கருத்து தெரிவித்த நிலையில் அரிநாடார் மட்டும் மௌனமாக இருந்ததுன்னு என்ன காரணம்? இல்லை, நான் மௌனமாக இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அது அவங்களோட கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே திராவிட கொள்கையில் இருக்காங்க, ஜாதி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதி தங்கங்கள் இருக்கக்கூடிய ஜாதி அரசியல் நடத்தக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டணியில் வச்சுக்கிடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவைப்படாதுல்ல, ஜாதி தேவைப்படாது. அவங்களோட வாக்குகள் நாடார்களோட வாக்குகள் திராவிட கட்சிகளுக்கு தேவைப்படுது. ஆனால் நாடாருன்னு பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிடுவாங்க. அவங்க சொல்கிறதுனால உண்மையிலேயே ஜாதியை போடாமல் யாரும் இருக்க போகிறது கிடையாது. அவங்க சொன்னதுனால எங்கள் நாடார சமுதாயத்தில் போடாமல் இருக்கக்கூடியவங்க கூட இனிமேல் எங்கள் பேருக்கு பின்னாடி நாடாருன்னு போடணுங்கிற ஒரு உத்தேசத்தை கொடுத்த கனிமொழி அவர்களுக்கு நன்றியை கொடுக்கிறேன். ஒரு ஓப்பாதீங்கன்னு சொன்ன திமுக, அவங்க திமுக தான், திமுக உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குமா? அது அது ஒரு மறைமுகமாக அந்த வார்த்தையை பார்க்கலாமா? திமுக பிரதிநிதித்துவம் கொடுத்துருந்தா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாடார்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கணும். அதெல்லாம் கொடுக்க தவறிட்டாங்கள்ல, அதை எப்படி பண்ண எங்களுக்கு நாடார்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை அங்கீகாரத்தை கொடுக்காங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வருங்காலங்களில் ஆலங்குளம் தொகுதியில் எப்படி பாடத்தை புகட்டணுமோ அதே மாதிரி அனைத்து தொகுதிகளிலையுமே பாடத்தை போட்ட நாடார் சமுதாய மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழகத்தில் என்கவுண்டர் துப்பாக்கி சூடு காவல்துறையாக அதிகமாக நடக்குது, அதை நீங்கள் ஹரிநாடார் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தவிர்க்க முடியாத சூழல்களில் உண்மையான குற்றவாளிகள், இப்போ ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்திட்டான் அல்லது ஒரு கற்பழிப்பு நடத்திட்டான், இந்த மாதிரி ஒரு கொடூர குற்றவாளிகளை நாட்டில் நடமாட விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சுட்டு பொசுக்கக்கூடிய என்கவுண்டரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் தப்பிச்சு ஓட போனாங்க, போலீஸு பிடிச்சி கொண்டு போகிறாங்க. இது ஒரு சொல்கிறதுக்கே இதாக தான் இருக்குது. பிடிச்சி கொண்டு போகும்போது எப்படி அவங்க கையில் துப்பாக்கி கிடைக்கும்? பொதுவாக பிடிச்சி கொண்டு போகும்போது அவங்க போலீஸோட கண்ட்ரோலில் இருப்பாங்க, எப்படி தப்பிச்சு ஓட முற்படுவாங்க? சர்வசாதாரண ஒரு சாதாரண குற்றவாளிக்கு
ஒரு ரெண்டு காவலரை பாதுகாப்புக்கு அனுப்புறாங்க. அப்போ ஒரு கொலை குற்றவாளியோ அல்லது இன்னும் பல கிரிமினல் வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு அப்போ எந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தி கூப்பிட்டு போயிருப்பாங்க? அப்படி இருக்கும்போது எப்படி தப்பிச்சு ஓடணும்னு ஓடுவாங்க, எப்படி சுடுவாங்க? இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக வட மாநிலங்களில் இதுபோல் அங்கே உள்ள வட மாநில காவல்துறையினர் என்கவுண்டர் பண்ணி இன்றைக்கி பல காவல்துறை உயரதிகாரிகள் சிறையில் கொலை விளக்கில் இருக்காங்க. காரணம், அங்கே அந்த என்கவுண்டர் தப்புன்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட குடும்ப உறவினர்கள் வழக்கை நடத்தி பல உயரதிகாரிகள் உண்மையிலேயே சிறையில் இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ கூட இன்னைக்கு கூட அண்ணன் வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவரோட நினைவு நாள் தான். அவரையுமே என்கவுண்டர் தான் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு உரிய நீதியை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க அரசாங்கம் மறுத்துருச்சு, நீதிமன்றங்களும் மறுத்துருச்சுங்கிற வேதனை எங்களுக்கு உண்மையிலே இருக்குது. அதனால தான் எங்கள் சமுதாய இளைஞர் பெருமக்களுக்கு விழிப்போடு இருங்க, நாளைய தலைமுறை உங்கள் கையில் இருக்குது, சட்டத்தை என்றைக்குமே மறுத்து நடக்குங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். இன்றைக்கி தமிழகத்தோட சட்டம் இன்றைக்கி உள்ள சட்டம் ஒழுங்கு இப்போ என்கவுண்ட்ரு என்கவுண்ட்ரு என்கவுண்ட்ருன்னு சொல்லி அது மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மது அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கல்லை விற்பனை செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதியை கொடுங்க, கல்லை இறக்குறதுக்கு அனுமதியை கொடுங்கன்னு பல ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் கல்லை வைக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் கல்லை வைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்காக இருக்குது? சாராய ஆலைகள் வச்சுருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு வருமானம் குறைஞ்சிரும்னு சொல்லி இந்த திராவிட அரசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிடணும், தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தமிழகத்தில் கல்லை இறக்கி விற்பனை செய்கிறதுக்கு அனுமதியை வழங்கணும். அப்படி அனுமதியை வழங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாடர்களின் வாக்கு வங்கி திமுகவிற்கு கிடைக்கும்ங்கிறதே இந்த இடத்துல குறிப்பிட்டு தயாராகி கொண்டு இருக்கிறோம். அதுக்குள்ள வேலைகளை என்னடா இருக்கு, ஆலங்குளத்தில் 37,726 வாக்களித்த அந்த சமுதாய அவங்க அந்த வெற்றியை எனக்கு கொடுக்கணும்னு உற்சாகத்தோட வாங்க வாங்கன்னு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஆலங்குளம் தொகுதியில் நிற்பேன். அதே ஆலங்குளம் தொகுதியில் பழங்காட்டுப்படை கட்சி தலைவர் உங்களுடைய முன்னாள் கட்சி தலைவர் ராக்கெட் ராஜா நிற்கிறாரு. எந்த கட்சியோட தலைவர்கள் வேணாலும் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கிறதுகளுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. தாராளமாக எல்லாரும் நிற்கட்டும். யார் நின்று வெற்றி பெற்றாலும் நாடார் சமுதாய மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு சட்டமன்றத்தில் பேசணும். ரெண்டு நாடார் முக்கிய தலைவர்கள் ஒரே தொகுதியில் நிற்கும் பொழுது வாக்கு சிதறாதா, அது மற்றவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடாதா? இல்லை, வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்களுக்கு தெரியும்ல யாருக்கு வாக்கு செலுத்தினா சமுதாய பணி செய்வாங்க, மக்களோட குறைகளை அரசுகிட்ட கவனத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வை பண்ண முடியுங்கிறது எல்லாம் ஓட்டுப்படக்கூடிய வாக்காளர்களுக்கு தெரியும்ல. அது வாக்காளர்கள் எங்கள் சமுதாய சொந்தங்கள் தான். யார் வேணும், அண்ணன் வேணுமா தம்பி வேணுமாங்கிறது சமுதாய சொந்தங்கள் முடிவு பண்ணிக்கிடட்டும். நீங்கள் நேரடியாக மோதலுக்கு தயாராக இருக்கீங்க? இல்லை, நேரடி பின்னடைவு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆலங்குளத்தில் அறிஞர் போட்டி போட போகிறார்.